அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தியில 500 கோடி சோழர்களை உருவாக்கிய ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனம் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நிறுவனத்தோட பங்குதாரர்களான 500 ஊழியர்கள் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்க. இதுல 70 பேர் 30 வயதுக்குட்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு பாத்தீங்களா? சென்னையில் தொடங்கப்பட்ட கலிபோர்னியாவில் செயல்படும் மென்பொருள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனம் அமெரிக்க பங்கு சந்தையான நாஸ்டாக்ல பட்டியலிடப்பட்டிருக்கு. பங்கு விற்பனையின் மூலம் அந்த நிறுவனத்துல 500 பணியாளர்கள் கோடீஸ்வரரா மாறியிருக்காங்க. சென்னையில் 2010 கிரீஷ் மாத்ருபூதம் மற்றும் ஷான் கிருஷ்ணசாமி ஆகியோரால் தொடங்கப்பட்டது ஃப்ரெஷ்டெஸ்க். சென்னையில சில ஆண்டுகள் செயல்பட்ட நிலையில அமெரிக்க பங்கு சந்தையில இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட கலிபோர்னியாவில கால் பதித்தார் கிரீஷ் மாத்ருபூதம். கிரீஷ் மாத்ருபூதம் 1975 மார்ச் 29 தான் பிறந்தாங்களாம். தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த கிரீஷ் மாத்ருபூதம் சாத்ரா பொறியியல் கல்லூரியில மின் பொறியியலும் அதுக்கப்புறம் எம்பிஏ கல்வியும் படிச்சு பட்டம் வாங்கினாங்களாம். இவர் மின் பொறியியல்ல படிச்சாலும் நண்பர்களோட தொடர்பாலும் தூண்டுதலாலும் ஜாவா கோர்ஸ்ல சேர்ந்து படிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அமெரிக்காவில வேலை வாய்ப்பு கிடைச்சுதான், அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி ஜோகோ அப்படின்ற தொழில்நுட்ப குடும்பத்துல சேர்ந்தாங்களாம். 10 ஆண்டுகள் அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வென்சர் கேபிட்டல் உதவியோட ஃப்ரெஷ்டெஸ்க் நிறுவனத்தை தொடங்கினாங்களாம். ஃப்ரெஷ்டெஸ்க் நிறுவனம் தற்பொழுது 50,000 வாடிக்கையாளர்களையும் 500 ஊழியர்களையும் கொண்டிருக்கான். மேலும் இவர் 6 நிறுவனங்களை கையகப்படுத்தி தொழில வெற்றியும் பெற்றிருக்காராம். கடந்த 2010 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஃப்ரெஷ்வொர்க்ஸ் சாப்ட்வேர் சர்வீஸ் நிறுவனத்தின் IPO அமெரிக்க பங்கு சந்தையான நாஸ்டாக்ல இன்று பட்டியலிடப்பட்டிருப்பதை இந்திய பங்கு சந்தை வட்டாரங்கள் மிக உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவோட சாப்ட்வேர் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று நாஸ்டாக் சந்தையில பட்டியலிடப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்டெஸ்க் நிறுவனம் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் என பெயர் மாற்றப்பட்டு தனது சேவையை தொடர்ந்துச்சு. அமெரிக்காவின் 2வது பெரிய பங்கு சந்தையான நாஸ்டாக்கில் புதன்கிழமை பட்டியலிடப்பட்ட ஃப்ரெஷ்வொர்க்ஸ் தொடக்க பங்கு வெளியீட்டின் மூலம் பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடமிருந்து 73,700 கோடி ரூபாயை வசூலிச்சாங்களாம். பங்கு ஒன்றின் விலை 2,600 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில 30% அதிகரித்து 3,400 ரூபாய்க்கு விற்பனை அனுச்சான். அந்த நிறுவனத்தோட பங்குதாரர்களான 500 ஊழியர்கள் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்க. இதுல 70 பேர் 30 வயசுக்குட்பட்டவர்களாம். ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனர் கிரீஸ் மாத்ருபூதம் கூறுகையில, நாங்கள் தொடக்கத்துல முதலீடு செஞ்சவர்கள் மற்றும் தொடக்கத்தில் இணைந்த பணியாளர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தோம். அவர்களோட கனவு நிறைவாகி இருக்கு. தலைமை செயல் அதிகாரியாக எனக்கு திருப்தி அளிக்குது. முதலீட்டாளர்கள் மற்றும் பணியாளர்களோட கனவு நிறைவேறி இருக்கு. பொதுமக்களோட முதலீடு அப்படின்ற கூடுதல் பொறுப்பு எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஃப்ரெஷ்வொர்க்ஸில் பணியாற்றும் 75% பேர் அந்த நிறுவனத்தோட பங்குதாரர்களா இருக்காங்க. இந்திய மென்பொருள் சேவை நிறுவனங்கள்ல நாஸ்டாக்கில் பட்டியலிடப்படும் முதல் நிறுவனம் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் தான். தொடக்க பங்கு வெளியீட்டிற்கு முன்னாடி ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தின் மதிப்பு 25,800 கோடி ரூபாயாக இருந்துச்சான். இந்த நிறுவனத்தோட நிறுவனர் மற்றும் CEO ஆன கிரீஷ் மாத்ருபூதம் பல்வேறு சாப்ட்வேர் நிறுவனங்கள்ல பணியாற்றி இருந்தாலும் சென்னையின் முன்னணி நிறுவனமான ஜோகோ நிறுவனத்துல பல உயர் பதவியில பணியாற்றி அங்கு கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில அக்டோபர் 2010 ஃப்ரெஷ்வொர்க்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை நிறுவி இன்று மிகப்பெரிய நிறுவனமாக வளர்த்தெடுத்திருக்காரு. இந்த நிறுவனம் தற்போது அமெரிக்காவின் முன்னணி டெக் சேவை நிறுவனங்களில் ஒன்றான செல்ஸ்போர்ஸ் நிறுவனத்திற்கு நேரடி போட்டி நிறுவனமாக உருவாகியிருக்கு. தற்போது நாஸ்டாக் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருப்பதன் மூலம் பெரும் முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனத்துல முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது. 11 வருஷமாக இயங்கி வரும் இந்த நிறுவனம் அமெரிக்காவில இயங்கினாலும் பெரும் பகுதி டெக் மற்றும் ஆபரேஷன்ஸ் ஊழியர்கள் சென்னையில இருந்துதான் பணியாற்றிட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. சென்னையில இருந்து இயங்கி வரும் ஒரு நிறுவனம் அமெரிக்காவில நாஸ்டாக் சந்தையில பட்டியலிடப்படுவது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமாகும். சர்வதேச விளையாட்டு போட்டியில தங்கப்பதக்கம் வாங்கினது போன்ற மகிழ்ச்சியில் இருக்கேன் அப்படின்னு ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தோட CEO ஆன கிரீஷ் மாத்ருபூதம் தனது பங்கை பட்டியலிட்டு பேசும்போது சொல்லியிருக்காரு. சென்னை மற்றும் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தோட பங்குகள் அமெரிக்காவோட நாஸ்டாக் சந்தையில புதன்கிழமை அன்று வர்த்தகமாக தொடங்க முதல் நாளன்றே 32% உயர்ந்து நல்ல லாபத்தை தந்திருக்கான். இந்த IPOவில் வெளியிடப்படும் பங்கு ஒன்றின் விலை 28 to $32 என கடந்த வாரத்துல இந்த நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஆனா 2 தினங்களுக்கு முன்னாடி $32 to $34 பங்கு விலையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இன்னைக்கு பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட போது பங்கு ஒன்றின் பிக்சடு விலை $36 பட்டியலானுச்சு. நாஸ்டாக் சந்தையில காலை 9 மணிக்கு வர்த்தகம் ஆரம்பிச்ச போது இந்த பங்கின் விலை ஏற்றத்துடனே வர்த்தகமானுச்சு. வர்த்தகம் முடியும் போது $11.55 அதிகரித்து $47.55 அப்படின்ற விலையில வர்த்தகமானுச்சு. ஒரே நாள்ல வெளியீட்டு விலையிலிருந்து 32% வருமானத்தை தனது முதலீட்டாளர்களுக்கு இந்த பங்கு வழங்கியிருக்காங்க. இதனால இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்
$13 பில்லியன் மேல் உயர்ந்திருக்கு. பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பங்குகள் மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்ட பங்குகளின் மதிப்பையும் சேர்த்து பார்த்தா இந்த நிறுவனத்தோட சந்தை மதிப்பு சுமார் $14 பில்லியன் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தினை தொடங்கிய பின்னர் சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து விட்டாலும் கூட கிரிஷ் எப்போதும் போலவே நடிகர் சூப்பர் ஸ்டாரோட தீவிர ரசிகராகவே இருந்துட்டு இருக்காரா. ரஜினி தனது மானசீக குரு அப்படின்னு சொல்ற கிரிஷ் அமெரிக்க பங்கு சந்தையில தனது நிறுவனத்தை பட்டியலிட செய்யும் திட்டத்துக்கு சூப்பர் ஸ்டார் திட்டம் அப்படின்னே பெயரிட்டு இருந்தாரா. கபாலி, கோச்சடையான், லிங்கா என நடிகர் ரஜினியின் படங்கள் எப்போது ரிலீஸ் ஆனாலும் சென்னையில் உள்ள திரையரங்குகளை மொத்தமா தனது ஊழியர்களுக்காக முன்பதிவு செஞ்சிருவாரா. சில ஆண்டுகளுக்கு முன் இவருடைய நிறுவனத்துக்கு பதக்கம் ஒன்று கிடைத்த போது அந்த விழாவில பேசிய கிரிஷ் தன்னுடைய கனவெல்லாம் தனது நிறுவனத்தை ரஜினியை பார்வையிட செய்யறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரா. இவரோட கனவு நனவாகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பாக்கலாம். சோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.